பள்ளிகளில் மாணவிகள் ஹிஜாப் அணிவது தொடர்பான வழக்கை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என கர்நாடக உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் இடைக்கால உத்தரவை தற்போது பிறப்பிக்க முடியாது என்றும் நீதிபதி மறுத்துள்ளார். கர்நாடகாவில் சில பள்ளிகளில் இஸ்லாமிய மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வருவதற்கு தடை விதிக்கப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹிஜாப் தடையை எதிர்த்து இஸ்லாமிய மாணவிகள் தரப்பில் கர்நாடக உயர்நீதிமன்றத்திலும் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தன. இவற்றை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணா தீட்சித் வழக்குகளை கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரிக்கும் என தெரிவித்தார். இந்த வழக்குகள் தனிநபர் சட்டம் தொடர்பான அரசியல் சாசன சட்ட அடிப்படையிலான சில கேள்விகளை எழுப்புவதாகவும், எனவே இதை கூடுதல் அமர்வுக்கு மாற்றுவதாகவும் நீதிபதி தனது உத்தரவில் கூறியிருந்தார். மேலும் இவ்வழக்குகளில் மனுதாரர்கள் கோரும் இடைக்கால நிவாரணம் குறித்தும் கூடுதல் அமர்வே முடிவெடுக்கும் என்றும் நீதிபதி கிருஷ்ணா தீட்சித் தெரிவித்தார். ஹிஜாப் விவகாரம் தொடர்பாக பெங்களூருவில் கல்வி நிறுவனங்கள் அருகே கூட்டங்கள் போராட்டங்கள் நடத்த 2 வாரங்களுக்கு கர்நாடக காவல்துறை தடை விதித்துள்ளது. கல்வி நிறுவனங்களில் ஹிஜாபோ அல்லது காவித்துண்டோ எதையும் தாங்கள் ஆதரிக்கவில்லை என கர்நாடக வருவாய்த்துறை அமைச்சர் அசோகா தெரிவித்தார். இவ்விவகாரத்தில் நீதிமன்ற வழிகாட்டுதல் படி தங்கள் அரசு செயல்படும் என அம்மாநில உள்துறை அமைச்சர் அரக்கா ஞானேந்திரா தெரிவித்துள்ளார். மாணவிகள் தாங்கள் விரும்பிய உடையை அணிவதை யாரும் தடுக்க முடியாது என தெரிவித்துள்ள காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி இதை அரசியலமைப்பு சட்டமே உறுதிப்படுத்தியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இதற்கிடையே சிமுகாவில் ஒரு கல்லூரியில் தேசிய கொடி ஏற்றும் கொடிக்கம்பத்தில் காவிக்கொடியை ஏற்றியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அதே கம்பத்தில் மற்றொரு மாணவர் சங்கத்தினர் தேசிய கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினர்.